46வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் காணொலி மூலம், அதாவது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இன்றைக்கு வந்து நடைபெற்றது. மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நல்ல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. அந்த முடிவுகள் குறித்து அதிகாரப்பூர்வமாக மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். பொதுவாக இன்று இந்த கூட்டத்தை பொறுத்தவரை வந்து எலக்ட்ரிக் கார், இது வந்து டாக்ஸ் வந்து குறைக்கணுன்றது ஒரு முன்மொழிவு. வளர்ந்து வருகின்ற மக்கள் தொகை பெருக்கம், அதே போன்று சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும் நிலையிலிருந்து எலக்ட்ரிக் கார் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு வாகனம். ஏன்னா இது வந்து டாக்ஸ் குறைப்பதன் மூலமாக இது வந்து பயன்பாட்டுக்கு அதிகம் வருகின்ற நிலையில் இதை ஒட்டுமொத்தமாக இப்போ ஒரு கவுன்சிலில் வந்து முடிவெடுக்கப்பட்டு அது 5%, அதாவது எலக்ட்ரிக் காருக்கும் அதே போன்று பேட்டரிக்கு முன்னாடி வந்து 18 to 12 இருந்தது, 12 குறைக்கணும்னு ஒரு முன்மொழிவு. ஆனால் இப்போ எல்லா அமைச்சர்களும் அது 5 குறைக்கணும்னு சொன்னதில் வச்சு அந்த முடிவு இன்னைக்கு எட்டப்பட்டது. அது குறித்த அறிவிப்பு வந்து திருமதி நிர்மலா சிவா மத்திய அமைச்சர் வந்து அவங்க வெளியிடுவாங்க. அதனால் இப்போ 5% வெஹிக்கிளுக்கும் 5% வந்து சார்ஜருக்கும் வந்து இப்போ வந்து டாக்ஸ் வந்து இது வந்து 1/8/2019 இது வந்து எஃபெக்ட் வரும். இந்த அறிவிப்பு வந்து அவங்க மத்திய அரசு முறையாக வந்து வெளியிடும். இந்த இணக்க முறை வரி செலுத்துவோர், பொதுவாக அந்த சர்வீசஸ் சேவைகள், அவங்களுக்கு 50 லட்சம் வரல அவங்களுக்கு வந்து நம்ம வந்து செலவு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 50 லட்சம் வந்து இணக்க முறையில் வந்து இருக்கிறவங்க வரி செலுத்துறவங்க அவங்க கொஞ்சம் வந்து காலம் நீடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை எடுத்து வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து அதுக்கு வந்து ஒரு 1 month டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ வந்து மீட்டிங்கில் வந்து டெசிஷன் எடுத்துட்டு இருக்கு. அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தகுந்த அறிவிப்பு வந்து முழுமையாக வெளியிடும். ஏற்கனவே வந்து நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை வந்து மொத்தம் வந்து 381 கமாடிட்டிஸ், அதில் வந்து 287 பொருட்கள் வந்து டாக்ஸ் வந்து குறைக்கப்பட்டது. அதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் சரக்குகளுக்கு வந்து 21 பொருளுக்கு சரக்குகள் குறைக்கப்பட்டது. சேவைகள் வந்து 39 சேவைகளுக்கு ஏற்கனவே வரி குறைக்கப்பட்டது. அதே போன்று டாக்ஸே இல்லாமல் சில சேவைகள் அது 34. ஆக மொத்தம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி முடிவெடுக்கப்பட்டது சேவைகள் மற்றும் அதே போன்று சரக்குகளுக்கு 381 இனங்களுக்கு வரி குறைப்பு, வரி விலக்கு அளிக்கப்பட்டது. நம்முடைய தமிழ்நாடு பொறுத்தவரையில் வந்து நம்முடைய அம்மாவுடைய அரசு முன்மொழிந்த சரக்குகள் பார்த்தா 30 பொருட்கள் வந்து சரக்குகள் வந்து முன்மொழியப்பட்டு அதுக்கு வந்து வரி குறைப்பும் வரி விலக்கும் அளிக்கப்பட்டது. சேவைகள் பொறுத்தவரையில் 9 சேவைகள் நாம் சொன்னதுனாலேயே அது வந்து முழுமையான அளவுக்கு வரி குறைப்பும் வரி விலக்கும் அளிக்கப்பட்டது. இப்போ இன்னும் 69 பொருட்கள் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது பெண்டிங் இருக்கு. அதையும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து ஃபிட்மெண்ட் கமிட்டிலாம் வச்சு பிரியாடிக்கலாம். அதுவும் வந்து ஒரு டெசிஷனுக்கு வந்து வரி குறைப்பும் வரி விலக்கும் வந்து பெறுகின்ற நிலை. 10 சர்வீசஸ்க்கும் நாங்கள் வந்து அதை சொல்லியிருக்கோம். நாங்கள் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டம் இது. அதுவும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இன்றைக்கு வந்து ஒரு நல்ல முடிவுகள்லாம் வந்து எட்டப்பட்டு அது வந்து முறையாக மத்திய அரசு அதை அறிவிக்காது. கவுன்சில் முடிவு அதுதான் சொன்னேன். இப்போ நீங்க புரிஞ்சுக்கிங்க, ஏற்கனவே கார் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்தவரை வந்து 12-5 குறைக்கணுன்றது ஒரு ப்ரொபோசல், அது 5 ஆகிப்போச்சு. ஏற்கனவே இப்போ பேட்டரியை பொறுத்தவரை 18-12 ஆக்கணும் தான் ப்ரொபோசல் நேற்று வரல. ஆனால் இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் கவுன்சில் மெம்பர்ஸும் அது வந்து 5% இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒத்துக்கணுச்சு. ஸோ பேட்டரிக்கும் 5% தான், பேட்டரிக்கும் 5%, சார்ஜருக்கும் 5%, காருக்கு 5% தான். இல்லை இது இப்போ நல்ல கேள்வி கேட்டீங்க. அது 40 யூனிட் ஆகும் ஒரு சார்ஜர் வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணோம்னா 40 யூனிட்ஸ் வந்து கன்சப்ஷன் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸிங், இப்போ நம்ம பொறுத்து சர்ப்ளஸ் ஸ்டேட் இருக்கு, அதனால் வந்து அதில் எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு. அதனால் டெஃபினட்டாக நம்ம மீட் அவுட் பண்ணுவோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றுத்திறனைக்கான உபகரணங்களுக்குலாம் 5% வரி விதிச்சிருக்காங்க ஜிஎஸ்டியில், இணக்க முறை வரி செலுத்தவங்களுக்கு சேவையில் இருக்கிறவங்க அதுக்கு இன்னைக்கு ஓகே பண்ணியாச்சு.
இப்போ எலக்ட்ரிக் காருக்கும் வந்து அதே பேர் எலக்ட்ரிக் சார்ஜருக்கும் இன்னைக்கு வந்து அந்த 5% ரேட்டில் வந்து கொடுத்தாச்சு. அது 1 இயர்லேருந்து அது எஃபெக்ட் வரும். ஸோ மற்ற இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொன்னது அந்த 69 வருது. அதனால் இது வந்து ஒன்றுனா இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது இந்த இன்னைக்கு மீட்டிங்கோட 36th மீட்டிங்கு. ஸோ 37 நடக்கும், 38 நடக்கும், 39 நடக்கும், அப்படி வரிசையாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு உண்டான தீர்வுகள் வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயமாக காணப்படும். இது ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் வந்து நேற்று விளக்கம் சொல்லிட்டாரு. யார் காரணமா அவங்க வந்து நிச்சயமா வந்து தண்டிக்கப்படுவார்கள் என்ற அந்த ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. அது நல்ல ஒரு வரவேற்பு அந்த கருத்து. என்ன சொன்னால் தமிழ் மொழி போல வந்து ஒரு தொன்மையான மொழி உலகத்திலே கிடையாது. அதாவது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே மூத்த தமிழ் குடி தோன்றிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உலகம் தோணணும் முதல் மொழியை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான். ஏன்னா அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தமிழுக்கு எதிராக இந்த மாதிரி நடக்கும்போது அது வந்து நிச்சயமாக அரசு வந்து ஏற்றுக்காது. அதுக்குரிய வந்து நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னது போல அதுக்குரிய தண்டனை வந்து நிச்சயமாக வந்து யார் இந்த தவறு செஞ்சாலும் அது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. மூன்று முறையும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இப்ப 4th முறையாக பேசும்போது வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முழுமையான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. இதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடுமா? இல்ல, இப்போ பார்லிமெண்ட் ராஜ்யசபா ரெண்டு இருக்கு. ஸோ பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை ஒரு கருத்து வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு. நான் அதுக்குள்ள போக விரும்பல, அதை பத்தி கருத்து சொல்ல விரும்பல. நாடாளுமன்ற மேலவை இருக்கு. எங்களுடைய நாடாளுமன்ற மேலவையில் வந்து நாடாளுமன்ற மேலே இருந்து கட்சியினுடைய அந்த முடிவு வந்து நாடாளுமன்ற மேலவையில் வந்து நிச்சயமா அந்த கருத்துக்கள் வந்து பிரதிபலிக்கும். அதுவரை இப்ப நான் அதுவும் சொல்ல முடியும். அதுதான் நான் சொல்லிட்டேன். அது அந்த கருத்துக்கள் நான் போக விரும்பல, அந்த கருத்து அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. எங்களை பொறுத்தவரை வந்து 2017 டிசம்பரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்கள் ஒரு லெட்டர் எழுதியிருக்கோம் இந்த மாதிரி இந்த முத்தலாக் மசோதா குறித்து. ஏன்னா அந்த லெட்டரில் உள்ளபடி வந்து எங்களுடைய கருத்துக்கள் இருக்கும். ஆனால் அது ராஜ்யசபா இருக்கு. ராஜ்யசபாவில் வந்து அந்த கருத்தை வந்து பிரதிபலிக்கும். அந்த குறித்து வந்து கட்சி முடிவு செய்யும். இல்ல, அப்படி இல்லை. நீங்கள் உடனே வந்து இது இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடுவானா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால இன்னைக்கு பொறுத்தவரை வந்து கட்சியும் ஆட்சியும் நல்லா போயிட்டு இருக்குது. கருத்துக்கள் பொறுத்தவரை வந்து ஒரு கருத்து பாராளுமன்றம் சொல்லப்பட்டது. ஆனால் வாட் இஸ் தி நெக்ஸ்ட், அடுத்தது என்ன தான் நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்து ராஜ்யசபா இருக்கு இல்லையா? லெட்ஸ் வெயிட்டன்சி. எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கட்சியினுடைய முடிவு வந்து ராஜ்யசபாவில் நாங்கள் பிரதிபலிப்போம். அது ராஜ்யசபா கூடும்போது எங்கள் நிலையை தெரிவிப்போம். இல்ல, அதிமுக வந்து பாஜகவோட மறுபதிப்பாகவே மாறிடுச்சு. ஏற்கனவே எதிர்த்த எல்லா குழுக்களையும் ஆதரிக்கிறாங்க. தகவல் அறிவு உரிமை சட்டம், மோட்டார் வாகன சட்டம், இப்ப முத்தலாக்கு. அதனால வந்து கட்சியை இணைச்சலாம் சொல்லி எதிர்கட்சி தலைவர் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அவரை பொறுத்தவரை வந்து எப்போதுமே வந்து வழக்கமா சொல்ற குற்றச்சாட்டு தான் இந்த தடவை சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்தவரை பிஜேபி ஒரு கொள்கை, எங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கு. கூட்டணி இருக்கலாம், ஆனா கொள்கைகள் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு வந்து மாறுபடும் நிலை இருக்கும். ஆனால் திமுக போல வந்து கொள்கைகள் அடமான வைத்து விட்டு தமிழ்நாட்டெல்லாம் வந்து உரிமை தார வளர்த்து விட்டு முழுமையளவுக்கு வந்து ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல நாங்கள் இல்லை. எங்களை பொறுத்தவரை வந்து தகப்பனா இருந்தாலும் வயிறு வாங்கி வேறு வேறுன்ற மாதிரி எங்களுக்கு வந்து வேறு வேறு கொள்கை தான். அதே மாதிரி மக்களவையிலே மாநிலங்களும் வேறு மாதிரி. நான் தான் சொல்லிட்டேன், நாடாளுமன்ற மேலவை வந்து கூட இருக்கு. கூட இருக்க நிலையில எங்களோட நிலையை வந்து கட்சி தெளிவுபடுத்தும். இதுல என்ன இருக்கு, ஏன் அவசரப்படுறீங்க? எங்க நிலையை பாருங்க. போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு கொடுக்காத வருத்தம் அளிக்கணும். அதிமுக தலைமை குறை சொல்லியிருக்காரு. தம்பி, அரசியல் பொறுத்தவரையில கட்சி சார்பாக பேசுறது இல்ல. அரசியல் அரசியல் பொறுத்தவரையில அவர் கேள்வி பதில் சொல்றாரு. அரசியல் பொறுத்தவரையில வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஏறும்போது சந்தோஷப்படுறது, இறங்கும்போது கண்ணீர் விட்டு அழுவுறது, இதெல்லாம் கூடவே கூடாது. சகிப்புத்தன்மை வேணும். எதையும் எதிர்கொள்ற அந்த திறமை இருக்கணும், திராணி இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதனால இப்ப என்னை பொறுத்தவரை வந்து 2012-11 வந்து அம்மா வந்து ஸ்பீக்கரா உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. ஒரு அலங்காரமான லார்ட் வெல்லிங்டன் உட்கார்ந்த சீட்லயே நான் உட்கார வச்சு என்ன அழகு பார்த்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு என்ன போட்டு விட்டானுங்க வீட்டை. அதுக்கு பிறகு வந்து 2012 வந்து ஸ்பீக்கர் விட்டு இறங்கினேன். அதுக்காக வந்து உடனே நான் அழுதுனா நானு குழந்தை மாதிரி அழுலையே. அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து டேக் டிசி பாலிசி.
இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்கும், நாளைக்கு ஒரு நிலைமை இருக்கும். நம்ம டியூட்டி நம்ம செஞ்சுட்டு டூ ஏ டியூட்டி, தி ரைஸ் அண்ட் ஃபால் வில் பி டிசைட் பை தி காட். யார் சொன்னது? சுவாமி விவேகானந்தர் சொன்னது. ஸோ அந்த ஃபிலாசபியை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் இது வந்து என்னுடைய எனக்கு ரொம்ப வேண்டியது தான் எனக்கு. அதனால் உடனே வந்து ஃபெட்டப் ஆகிட்டு எமோஷனல் ஆகக்கூடும். அரசியல் எமோஷனுக்கே இடமே கிடையாது. அதில் எமோஷன் இல்லாமல் என்ன நமக்கு ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை நம்ம செஞ்சுட்டே போயிடணும். டெஸ்டினேஷன் வந்து ஒன்லி டிசைட் பை தி காட். என்ன கடவுள் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். உன் கடமை நீ செஞ்சுட்டே இரு, அவ்வளோதான். அது அதனால் வந்து பதவி இல்லைன்றதுனால ஒரு பார்ட்டியும் அதே போல் மற்றவங்களும் யாருமே வந்து விமர்சனங்கள் வந்து பண்ணக்கூடாது. நான் பொறுத்தவரை வந்து 3 வருஷம் 2012, 2013, 2014, 2015 மூணு வருஷம் அம்மா என்ன வேலை சொன்னாங்களோ நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு எம்எல்ஏ வந்து என்னுடைய கடமை தொகுதி காத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவே வந்து சரி கரெக்டாக டியூட்டி கரெக்டாக பண்ணுறான் அப்படி சொல்லி 2016 எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அமைச்சராக இது உங்கள் முன்னாடி நின்று உங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஸோ இதை வந்து அரசியல் பொறுத்தவரை சகிப்புத்தன்மை என்பது முக்கியம். எமோஷனுக்கு இடம் இல்லை. ஜெயலலிதா இருந்திருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து எல்லா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நிலவுது அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கான அந்த வெற்றிடம் அப்படியே இருக்குதா? இந்த இரண்டு தலைமை சரி செய்ய முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கேங்க, அம்மாவுடைய இடத்தை யாராலும் ஃபில்அப் பண்ண முடியாது. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இமயம். ஆனா வாட் இஸ் நெக்ஸ்ட்? அம்மா வந்து என்ன சொன்னாங்க அது பார்க்கணும். ஸோ அம்மாவுக்கு பின்னாடி பார்ட்டியும் கட்சியும் வந்து பல நூறாண்டு காலம் தொடரன்றதுதான் ஒரு லீடருடைய ஒரு ஆம்பிஷன். அது இன்னைக்கு போயிட்டு இருக்குல்லது, இன்னைக்கு போயிட்டு இருக்குல்ல. ஆட்சி கலந்துட நினைச்சாங்க, தோ அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம், அதுல பட்ஜெட் அடுத்த பட்ஜெட் நாங்க தான், அடுத்த பட்ஜெட் அவங்க வாசிப்பாங்களா, அடுத்த டிமாண்ட் வாசிப்பாங்களா? ஒவ்வொரு பட்ஜெட்டும் வாசிக்கிறோம், ஒவ்வொரு டிமாண்டும் வாசிக்கிறோம், எல்லாரும் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதனால டெஃபினட்டா வந்து சொல்றவங்க சொல்லியிருந்தா இருப்பாங்க, நாங்க ஆட்சி நடத்துறது நடத்திருந்தா இருப்போம். அப்படி ஒரு பி டீமா வந்து நாங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள பொறுத்தவரையில் பல சந்தர்ப்பங்கள் வந்து டிஎம்கேக்கு பி டீமா அவங்க இருக்கலாம், அதே போல எல்லா கட்சிக்கும் பி டீமா இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை எப்போதுமே 69% இடஒதுக்கீடு அம்மா வந்து போராடி பெற்றது. சமூக நீதி காத்த வீராங்க நம்முடைய சமூக நீதி காவலர் சொல்லிட்டு, சமூக நீதி காத்த வீராங்க சொல்லிட்டு ஐயா வீரமணி அவர்களே வந்து பட்டம் கொடுத்திருக்காரு. அப்ப நானே பேக் ஆஃப் மினிஸ்டர், அம்மாவோட டெல்லிக்கு போய் ஒரு டெலிகேஷன் அம்மா தலைமையில் போய் அன்னைக்கு பிரதமர் நரசிம்மராவ் பார்த்து அன்னைக்கு எல்லாம் அம்மா வந்து அவ்வளோ தூரம் வந்து 1921 கம்யூனிஸ்ட் ஜீவ கூட்டம் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எனவே அதன் அடிப்படையில் வரலாறு உண்டு. 69% 30% வந்து பிசிக்கு, 20% வந்து 30% பிசிக்கு, 20% வந்து எம்பிசிக்கு, 18% ஆதரவாளர், பழங்குடிய 1%. இது எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து முழுமையாளருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு பாதுகாப்பை அம்மா அளித்தார். அந்த 69% எந்த நிலையிலும் பங்கமும் வராது, எந்த நிலையிலும் பிரச்சனை வராது. இந்த 10% வந்து பொருளாதார இடஒதுக்கீடு என்பது இப்போ மத்திய அரசு கொண்டு வந்து ஒரு மீட்டிங்கு, ஆல் பார்ட்டி மீட்டிங் இப்போ வந்து நடந்து டெப்டி சிஎம்ஏ இப்போ வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. இது மாதிரி வந்து ஏன்னா ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ இது, அதனால் இன் அண்ட் அவுட்ஸ் எல்லாமே பார்க்கணும். எடுத்தும் கௌத்தம் நம்ம வந்து சொல்லிட முடியாது. அதனால் எல்லாமே வந்து இது லீடிங் எக்ஸ்பர்ட்ஸு, எமினன்ஸு, அட்வொகேட் ஜென்ரலு, லீகல் ஒப்பீனியனு எல்லாம் வாங்கி கம்ப்ளீட்டா எங்களோட முடிவை சொல்ற சொல்லிருக்காங்க. முடிவு வரட்டும், ஏன் வெயிட் பண்ணுங்க? இது சசிகலா முன்கூட்டியே ஒரு ஓராண்டுக்கு முன்னாடியே விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தகவல் வந்தது அது நல்ல அடிப்படையில் அது வந்து முடிவு செய்ய இல்ல, அது வந்து நம்ம அரசாங்கம் முடிவு செய்ய விஷயம் இல்ல, அது வந்து கர்நாடக அரசு முடிவு செய்ய விஷயம். எப்ப வந்தா யாருக்கு என்ன சொல்லுங்க? அதனால எங்களுக்கு வந்த பிரச்சனை கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா இல்ல? எங்களை பொறுத்தவரை அன்னைக்கு என்ன எடுத்த முடியுவோ முன்ன வச்ச கால பின்ன வைக்காத ஒரே இயக்கம் அண்ணா திமுக தான். அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும், இன்னைக்கு சொல்றதான் நாளைக்கும் எழுதிங்க. அவங்க இல்லாத கட்சி தான் சரிதானே, அவங்க குடும்பம் இல்லாத கட்சி தான் அதிமுக. போதுமா? திருப்பி நீங்க அதுக்குள்ளே வரீங்களா? நீங்க அதுக்குள்ளே இல்ல, நீங்க அதுக்குள்ளே போக போறீங்க. நீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு,
நாங்கள் கருத்துக்களை போக விரும்பலை. அது பார்லிமெண்ட் அது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து ராஜ்யசபாவில் வந்து அந்த பில் பாஸ் பண்ணும்போது தான் அது வந்து சட்டமாக ஆகும். ஸோ இது வந்து மசோதா ஸ்டைல் தான் இருக்குது. அதனால் ராஜ்யசபா கூடும்போது நாங்கள் என்ன நிலை எடுத்தோம் அந்த நிலை வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து வெளிப்படையாக தெரியும். அப்போ வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே.